Good morning, children. Today I am going to take a Tamil for LKG. Okay, children, take your Tamil note. Today I am going to give you an annual revision for Tamil. Okay, from this only you are getting the questions for exam. Okay, take your note. Be ready with your note. And first one, Roman letter 1. In Tamil, la vandu three terms nu seithu all endu akku varaikkum miss solli kuduthirken. Okay, va? So first one vandu adhudan. A mudal akku vara eduthuga. So நீங்க என்ன எழுதணும் இதுக்கே என்ன கடத்து வச்சிருக்கீங்க ஆல இருந்து அக்கு வரைக்கும் எழுத கத்துப்பீங்கல்ல சோ அதுதான் எழுதணும் ஆ முதல் அக்கு வரை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும் ஆ அடுத்து ஆ இ E U U A A I O O Au கடைசி என்ன வரும் அக்கு சொல்லுங்க மறுபடியும் அ அ இ இ உ உ A A I O O au akku okay so na first room letter second parents please guide them ena vanda ungalku andha touches illa neenga dhaan konja vanda guide pananum okay va so vanda adutha vanda padathudan uriya elutha inaikku match the following okay so padathudan uriya எழுத்தை இணைக்கவும் சி ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து அடுத்தது வந்து ஓடம் அடுத்தது வந்து ஔடதம் ஒலிபெருக்கி கடைசியா வால் ஓகே சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க ஓ O I akku au o inga parents I ku enna varum I aindu idu enadhu o odam idu enadhu audadam picture paarenga audadam au au audadam idu oli perikki o oli perikki கடைசி என்ன இருக்கு எக்குவால் அக்கு எக்குவால் ஸோ மேட்ச் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியானது அடுத்தது வந்து தேர்ட் ரோம் அது படத்தின் முதல் எழுத்தை எழுதுக ஔடதம் அடுத்தது ஒலிபெருக்கி இது ஓடம் சோ நீங்க இப்ப எழுதணும் ஐக்கு என்ன ஐந்துக்கு என்ன வரும் ஐ ஐ எழுதுங்க இந்த வட்டத்துக்குள்ள எழுதணும் ஓகேவா அடுத்தது ஔடதம் ஔ
ஸோ பிக்சர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சாதான் எழுத முடியும். அடுத்தது ஒலிபெருக்கி. ஓ கடைசியாக என்ன இருக்கு? ஓடம். ஓகே, ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது விடுபட்ட எழுத்தை எழுதுக. ஃபோர்த் ரோம் லெட்டர். விடுபட்ட எழுத்தை எழுதுக. ஓ நான் டேஷ் நான் இன். ஓ நான் இங்கே என்ன எழுதணும்? ஓ ஓகேவா. அடுத்தது வந்து அது எல்லாமே என்னது? இது ஐம்பொறி. புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ பொறி. இங்கே என்ன எழுதணும் நம்ம? ஐ என்ன எழுதணும்? ஐ எழுதணும். ஓகேவா. அடுத்ததாக வந்து அவுடரம் டேஷ் தா தா இம். இங்கே என்ன எழுதணும்? அவு. என்ன எழுதணும்? அவு. அவுடரத்துக்கு அவு எழுதணும். கடைசியானது ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் என்று என்ன எழுதணும் நீங்கள்? ஒன்று. ஓ ஓகேவா. சொல்லுங்கள். ஓ நான் ஐம்பொறி ஔடதம் ஒன்று. இது எல்லாமே என்ன லெட்டர்ஸ்லேருந்து வருது உங்களுக்கு? கடைசியாக இருக்க அஞ்சு லெட்டர்ஸ் இங்கே பாருங்கள். ஐ ஓ ஓ அவு அக்கு. இந்த அஞ்சு லெட்டர்ஸ் தான் இந்த தேர்ட் டேர்மில் இருக்கிறதுனால இது ஆல்ரெடி நமக்கு ஆலேருந்து அக்கு வரைக்கும் படித்தாச்சு. தேர்ட் டேர்மில் முடிச்சிட்டோம். பட் வந்து இப்போ இருக்க புக்கில் என்ன இருக்குது? இந்த பிக்சர்ஸ்லாம் ஐயிலேருந்து தான் இருக்குது. ஸோ ஐயை சம்மந்தம் இந்த நாலு எழுத்துக்களே தான் உங்களுக்கு மாறி மாறி வரும். ஸோ தரவாக எழுத கற்றுக்கணும். அடுத்ததான் வந்து ஃபோர்த் ரோம் லெட்டர் முடிஞ்சவுடனே அடுத்தது கடைசியாக ஒன்றே ஒன்று இருக்குது. இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியானது. சரியான எழுத்தை பட்டமிடுக. ஃபிஃப்த் ரோம் லெட்டர். ஓகே, ஸோ பாரு ஐ ஐ கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? அக்கு ஓ ஐ ஆ. ஐ எங்க இருக்கு? இந்த பாக்ஸ்க்குள்ள. அதை மட்டும் வட்டம் போடுங்க. ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஓ. ஓ கண்டுபிடிக்கணும். எத்தினி ஓ இருந்தாலும் வட்டம் போடணும். ஓகேவா. ஒன்று தான் இருக்கும்னு இல்லை, ரெண்டு கூட இருக்கலாம், மூணு கூட இருக்கலாம். அதனால் கரெக்டாக பார்த்து வட்டம் போடுங்க. இது என்னது? இது ஓ. ஓ மாதிரியே இங்கே வட்ட பாக்ஸ்குள்ள எங்க இருக்கு? ஓ. ம், இங்கே ஒன்று இருக்கு. அடுத்தது வெரி குட். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓ. ஓக்கு ஓ ஓ ஐ ஓ. ஒரு ஓல வந்து இங்கே கீழே வட்டம் வரும், இங்கே சுழிக்கிறோம், அதுதான் ஓ. சுழிக்காதது வெறும் ஓ. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுழிச்சிருக்க ஓன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீயும் சுழிச்சிருக்க ஓவை தான் வட்டம் போடணும். பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. ஓ, அடுத்தது இன்னொரு ஓ இங்கே இருக்குது, கரெக்டா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அக்கு. பாக்ஸ்க்குள்ள அக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து வட்டம் போடணும். ஸோ இந்த அக்கு எங்கே இருக்குது? அக்கை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள்.
ஸோ இதுலேயே உங்களுக்கு 7 மார்க்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, 2, 4, 6, 7. ஸோ ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். நீங்கள் வந்து தரவாக படிச்சிடும் மிஸ், இதில் இது தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு கேட்க போகிறேன். ஸோ தமிழ் ரிவிஷன்ஸை வந்து மிஸ்ஸு முடிச்சுட்டேன். ஸோ இதை வந்து தரவா ஃபேரண்ட்ஸ் வந்து தினமும் ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் வரதுக்குள்ள குழந்தைங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ இன்னொரு சப்ஜெக்டில் இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், வி சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், பாய்.